Hi friends, welcome to VividTech. In this video, we will use the Samsung mobile. Now, we mobile numbers block the அதாவது வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ராங் கால்ஸ் வருது, சில நம்பர்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இல்லாட்டி அந்த நம்பரை பிளாக் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்படுறப்போ வந்து கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த நமக்கு தேவையில்லாத நம்பர்ஸை வந்து நம்ம பிளாக் பண்ணும்போது அந்த நம்பர் கிட்டேருந்து எந்த கால் மெசேஜஸுமே வந்து நமக்கு வராது. ஸோ எப்படி பிளாக் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா ரெஞ்சினா நான் வீக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்கள் மொபைல்க்கோ இல்லை கம்ப்யூட்டருக்கோ வரும். நீங்கள் வந்து மொபைல் நம்பரை வந்து பிளாக் பண்ணணும் அப்படின்னா முதல் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் மொபைலில் வந்து கால் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி கால் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு போயிருங்க. போனதுக்கு அப்புறமா மேலே பாருங்கள், 3 dots வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 3 dotsை வந்து கிளிக் பண்ணி அதில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போனதுக்கப்புறமா முதல்லையே பாருங்கள், பிளாக் நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல ஆட் ஃபோன் நம்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபோன் நம்பர், அதாவது நீங்கள் எந்த மொபைல் நம்பரை வந்து பிளாக் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த நம்பரை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணி சேவ் பண்ணுறதுனாலவும் வந்து அந்த மொபைல் நம்பரை வந்து நம்மளால் பிளாக் பண்ண முடியும். இல்லாட்டி வந்து ஏதாவது நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க கண்டெக்ட் நம்பரையுமே வந்து பிளாக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல கண்டெக்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி கண்டெக்ட்ஸ் உள்ள போயிட்டுமே வந்து உங்களுக்கு பிளாக் பண்ண விரும்புகிற கண்டெக்டை வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணியுமே வந்து உங்களால் பிளாக் பண்ண முடியும். ஸோ இப்படி பிளாக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த நம்பர்ஸ் கிட்ட வந்து நமக்கு கால் மெசேஜஸ் எதுவுமே வராது, எல்லாமே பிளாக் ஆகிரும். ஸோ இப்படித்தான் வந்து நம்ம சாம்சங் மொபைலில் வந்து மொபைல் நம்பர்ஸை வந்து கால் வராமல் பிளாக் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.